ராஜுமா, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? வேலவன் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். வேலவன் ஸ்டோரா? வாவ், வாசலே வந்து சும்மா அற்புதமா இருக்கு. ஸோ எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இவரோட நான் வந்து ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்து பர்ச்சேஸ் வந்திருக்கோம். அதுவும் வேலவன் ஸ்டோர் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஏன்னா எங்க தல தீபாவளிக்கு குடும்பத்துக்கே நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் சர்ப்ரைஸா. சுடிதார் வருமா? எவ்வளவு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபுல்லா கிளாஸ் வர்க் பண்ணி நல்லா இருக்கு. 2000 தானா? கம்மியா இருக்கு. 2000 தானா? வாவ், வேற லெவல், வேற லெவல். இது எவ்வளவு வருது? 5. ரொம்ப நல்லா இருக்கு. இது போட முடியுமா? உன்னால வேர் பண்ண முடியுமா? இப்ப முடியாதுல? இதுல எக்ஸ்எல் இருக்குங்களா? எக்ஸ்எல் இருக்குல? வாவ், இங்க ஃபுல் டிசைன்ஸ் நல்லா வெட்டிங்க்கெல்லாம் இது வந்து சூப்பரா இருக்கும். இப்போ யாருன்னு? ஏய், எப்போ வந்த? நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன எங்கடி தொலைச்சிட்டு வந்த? திருவிழா கூட்டத்துல காணாம போன மாதிரி, காணாம போயிட்டா. இப்பதான் ஆளை பிடிச்சோம். அதனால நீங்க வந்து யோசிக்காதீங்க, இவங்க வந்து அப்படியே வந்துட்டாங்கன்னு. இவங்க இல்லாம எங்கேயும் ஷாப்பிங் இல்ல. எனக்கு வந்து இவ இருக்கணும். எடுக்கணும். இல்ல, அவளுக்கு ஒரு சாரி மட்டும். உனக்கு ஒரு டிரெஸ் எடுத்து வச்சாங்க பாரு. உனக்கு எத்தியா? எனக்கு எத்தியா? உனக்குதான். உனக்கு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. உனக்குதான். எனக்கா பார்த்தா? ஆமா ஆமா இல்ல ஆமா. தல தீபாவளி இப்படி கொண்டாடி இருக்கீங்களா? 1 hour ஒரு டிரெஸ் மாத்தி கொண்டாடுவோம். வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்துக்கவா? அதெல்லாம் கொஞ்சம் ஒல்லியா இருக்கவங்க போட்டா டால் மாதிரி. ரொம்ப அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு, அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இது எவ்வளோங்க? 8000? பா, ரொம்ப கம்மியா இருக்கு. எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. வாவ், சோ எனக்கு தீபாவளி டிரஸ் கிடைச்சிருச்சு. இது இது வந்து பேக் பண்ணுங்க. லேடியா, அதெல்லாம் வேணும். ஏய், நான் ரேகங்கா தான வாங்குறேன்னு சொன்னேன். செல்கா, அதெல்லாம் வெயிட் ஓவர். ஆ, விழுந்துடுவே, விழுந்துறீங்க கீழ. சப்போர்ட் பாக்கு, அது கொஞ்சம் சாப்பிடுனே இந்த மாதிரி இருக்கு. பேக் வெயிட் மட்டும் பாருங்க. சும்மா ஒண்ணே இல்ல, இது அவ கையில குடுக்கலாம். நீ தூக்கு, தூக்குனா இந்த டிரஸ் போட்டுக்கோன்னு அர்த்தம். இது கொஞ்சம் கம்மியான ரேஞ்சிலே இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அதிகமா ஓபன் பண்ணி காமிங்க. நான் அவர் தான வாங்கி தரறாரு. நான் பாக்குறேன், அவரு பார்க்கணுமா? இதெல்லாம் ஸ்டிச்சடா? இல்ல மேடம், கல் ஸ்டிச். நல்ல வெயிட்டா தான் காமிக்கறாங்க. இவ்வளவு நான் இது உண்மையா போட்டேன்னு வெச்சுக்கோ. ஏன் அப்படி டால் மாதிரியா? டால் மாதிரி இல்ல, உள்ள அமுக்கிடுவேன். சோ இதுல ஹேண்ட் மட்டும் தான் அட்டாச் பண்ணனும். இதுலயும் எல்லா சைஸும் இருக்கு. இது 3000 தான். பா, இவ்ளோ வர்க் பண்ணி 3000 தானா? 3000 சூப்பரா இருக்கு. இது வந்து 3000, நீங்க பாருங்க எவ்வளவு அழகா. ஆ பா, நீங்க ஏத்தில இருக்கு எடுக்குறீங்களா? நான் குழந்தைக்கு சேர்த்து போடுறேங்க Dress. என்ன பண்றது? இதோட ரேஞ்ச் வந்து 2000 தான். பாத்தீங்களா அந்த வர்க்ஸ் எல்லாம்? இது வந்து செம்மையா இருக்கு எல்லாமே. அது வாவ், நல்லா இருக்கு. இது வந்து தொப்ப வயிறு நீ சொல்ல முடியாது. ஸோ இதுலயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கலர், இந்த கலர். ஸோ நான் வந்து கண்டிப்பா ஒரு 4 months கழிச்சு வந்து இது மாதிரி பெருசு பெருசா நான் போடுவேன் பாரு. இல்ல ஷோரா வாங்குவாங்க. ஆமா,
என்னோட அக்காக்கு வந்து ஒரு பரிசு வந்து பெருசா கொடுக்கணும். சப்பையா இருக்கிற வந்து பாருங்க, நிறைய குண்டெல்லாம் வச்சிருக்கோம். இது மாதிரிதான் கொடுக்கல, இதை போட்டு காட்டுங்கப்பா அவளுக்கு. வாவ் சரிதா தீ, இதெல்லாம் போட்டேன்னா வீட்டுல உங்க அம்மா வேற லெவல் பா. நடக்கலாம் தேவையில்ல, ஒரே இடத்துல நின்னுக்கோங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இருந்தாலும் தலத்தி போலி எனக்குதான். நீ இவ்ளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டா என்ன ஆகும்? எனக்கு ஒரு அவமானமாயிடும். ஏய் உன் அக்காடினா உன்னை விட காஸ்ட்லியா தான் ட்ரெஸ் போடுற. அதான் நான் சொல்றேன், நான் வாங்கி தரேன். வாங்கி கொடுக்கறதுனா கூட போய் ட்ரெஸ் எடுத்து 24,000 சேருது. பரவா, அவளுக்கு 25,000 எடுத்து கொடுங்க. நல்லா இருக்கு, கழட்டி கொடுத்துட்டு வந்துரு, சாரி எடுக்கலாம். வாங்குங்க, கழட்டி கொடுத்துட்டு வந்துருங்க. சரி வா, சாரி பரல, வாங்க சாரி பரல, வாங்குங்க. எனக்கு கடைக்கு வரும்போது என்ன விட்டு வந்தீங்க ஒரு பட்டு போட போதல முதல் முதல்ல கட்டும் போது ஒருத்தர் உதவி தேவைப்படும். ஆமா, எந்த உதவியும் தேவையில்ல, நீங்களே கட்டிட்டு நீங்களே ரெடி ஆகி வருவீங்க. ஓ, இது அதுக்கேத்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க. மடிப்பு அந்த மாதிரி இது. சூப்பர். இது என்ன பிரைஸ் வருது? இது 9,000 இந்த மாதிரி. ஓ, 9,000 8,000 அது மாதிரி பரவாயில்லையே. வாவ் சூப்பரா இருக்கு இந்த சாரி. இது ஃபுல்லாவே வர்க் இருக்குல்ல, வளைகாப்பு போட்டதுனால. ஆமா ஆமா, இதுலயே ரெட் கலர் தான் எங்க அக்கா வளைகாப்புக்கு போட்டா. அது வந்து 23,000. இது எவ்வளவு வருது? இது எவ்வளவு, 28ஆ 29ஆ? இது அதோட கம்மி தான் மேடம். 23,000 வாங்குனது பாருங்க, 13 தான். அது பிளவுஸ் பாருங்க, ஃபுல் வர்க் கொடுத்திருக்காங்க. இங்க ஏமாந்துட்டேன், என்ன பண்றது. எனக்கு அப்ப இந்த கடை இப்படி இருக்குன்னு தெரியலையே, இப்பதான் தெரியுமே. நல்லா ரீசனபிளாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஒர்க் வந்து கொடுத்துருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பரான ஒர்க் எல்லாம். ஸோ இதெல்லாம் அந்த இதெல்லாம் போகாது இல்லை, இது பட்டு, இது பட்டு தான். பியார் பட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது கண்ணை கூசு, அதுதான் நானும் சொல்ல வந்தேன், கண்ணை அப்படியே கூசுது. தீபாவளி சரவெடி, இது பேரா இல்லை நீங்கள் வச்சிங்களா? வாவ் தீபாவளிக்குன்னு இது ரொம்ப அழகா ஆர்டர் கொடுத்து வர வெச்சிருக்கிறது. 41,000 இது ஃபுல்லாவே வந்து பட்டு இல்ல, ஓ 24,000க்கு பெஸ்ட், 41,000க்கு ஆர்டரா? அப்ப அந்த லெகங்கோ பேக் பண்ணுங்க, நல்லா இருக்கு. சரி கட்டி பாருங்க மேடம் உங்களுக்கு. ஷா ஷா, ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வியர் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது தான் நான் எடுக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு. என்னோடய ரெண்டாவது ட்ரெஸ் இது தான். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு பில் போட நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் எங்கள் மாமியார் என் அம்மாக்கெல்லாம் எடுக்கல, ஸோ போகலாம். ஸோ இப்போ ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணால் நீங்கள் வந்து டெலிவரி கொடுத்துருவீங்களா? இது ஆன்லைனில் தான் சார் அப்படி ஆர்டர் பண்ணது, அதனால தான் காமிக்கிறாங்க. ஆர்டர் பண்ணி நாங்கள் நெசவாளர்கிட்ட பேசி இந்த புடவை ரெடி ஆனதுமே நேற்று நைட்டு சாருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம். ஓ ஓகே ஓகே, உங்களுக்கு கேஸ் பண்ணலாமல் உங்களை கூட்டிகிட்டு வந்தோம். ஓ அப்படியா, சரி. அப்போ இது வெளிநாட்டிலலாம்? வெளிநாட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம். அனுப்பி வைப்பீங்க? தாராளமாக அனுப்பிச்சி. ஓ பரவாயில்லையே, அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த நயன்தாரா வந்து ஒரு படத்தில் வியர் பண்ண
பழமை புதுமை எங்க மாமியார் இது மாதிரி வச்சிருக்காங்க நிறைய வச்சிருந்தாடி அவங்க அவரு பாருங்க அங்க சைக்கிள் கேப்ல அங்க வியாபாரம் பண்ற நீங்க வச்சு பாருங்க நீங்க வச்சு பாருங்க இல்ல ஷைலு பழைய காலத்து மாடல் தாங்க ஆயா மாதிரி இருக்கேன்னு ஆயா மாதிரியா இருக்க சூப்பரா இருக்கீங்க மேடம் சொல்றாரு சோ இத நீங்க பேக் பண்ணுங்க அடுத்த செக்ஷன்ல இன்னொன்னு நான் எடுத்துக்கிறேன் ஓகே சோ ரஜமா வா ரஜமா அப்படியே சைலண்டா நவுந்துக்கணும் அவ பாட்டுக்கு எடுத்துட்டு இருப்பா பே பண்ணிடு வாங்குறது எல்லாமே வந்து இவளுக்கு தான் ஆனா பேருக்கு தான் வந்து அம்மா மாமியார் அம்மா அக்கா ஆமா ஆஃப் கோர்ஸ் நீ வலகத் கூட ஒரு சாரி எடுத்துட்டு வந்தா உடனே இது கட்டிட்டா ஆமா ஏனா எல்லாம் எனக்கு தான் நான் ஆசைப்பட்டா கொடுத்துருங்கன்னு சொல்லிருக்காங்க அதனால எல்லா சாரியும் நான் கேட்பேன் இங்க இங்க இங்கன்னு இன்னும் ஒரு மாசம் தான் என்னது எங்க ஷைலுவா காணோம் உண்மையே சொல்லுவா வாங்கியாச்சு ஒண்ணு ஓ இது பெருசு வேணுமா சோ இங்க gift itemலாம் இருக்கா ஆ இங்க இருக்கு பாரு இது இருக்கே ஃபுல்லா இருக்கே gift items எல்லாம் சூப்பரா இருக்காரு பாபா அழகா இருக்காரு பெருசா இருக்காரு ஆமாமா தாவணி இதோ இந்த பொம்மைக்கு போட்டதா கேட்ட ஆ சோ அங்க போறோமா போய் பாத்துறலாம் ஓகே தாவணி செக்ஷன் போலாம் அடுத்து சோ இதெல்லாம் ஸ்டிச்சடாவே இருக்கு இல்ல ப்ளவுஸ் செமி ஸ்டிட்ச் ஸ்டிச்சட்லாம் இருக்கு எது பிடிச்சிருக்கு இது ஓகேவா இந்த சாரிக்கு மேட்சா இருக்கு ஆமால இந்த சாரிக்கு மேட்சா இருக்கு பாரு எங்க அக்கா பார்த்தேனே எடுத்துச்சு விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி 3000 தான் யார் விலையே சொல்லாத நான் விலையே சொல்லல ஆமா விலை கம்மியா இருந்தா எடுக்க மாட்டான் எடுக்க மாட்டறா இருந்தாலும் பரவாயில்லை இன்னொன்னு எடுத்துக்கலாம் என்ன சொல்ற ஒன்னொன்னு ஒன்னொன்னு ஒரு இதுல ஒன்னு எடுங்க சும்மா எல்லாத்துல ஒவ்வொரு இதுல ஒன்னு எடுக்க நல்லா இருக்கு சோ இது பேக் பண்ணிடுங்க நம்ம மெயின் பர்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு இனி வந்து அவளுக்கும் பிடிக்கும் நல்லா இருக்கு ஆனா இந்த கலர் வேணும் எனக்கு எடுத்து வச்சிருங்க பிளாக் வந்து சாரியில் நான் நிறைய வச்சிடல ஸோ பிளாக் எடுக்கிறேன் ஓகே 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 நல்லாயிருக்கு இது தாங்க இது தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பிளாக் வந்து அட்ராக்டிவாக காட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சாயிடுச்சு இதில் கம்மியாக இருக்குல்ல அதனால தான் எடுக்கிறேங்க ஸோ இங்கே ஓவர் அடுத்தது அங்கே சில்க் காட்டன் பார்க்குறேன் ஓகே இதை பேக் பண்ணிடுங்க சில்க் காட்டன் சில்க் காட்டனில் உங்கள் அம்மாவுக்கு ஒன்று எடுத்துடலாம் ஆ உங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒன்று எடுத்துடலாம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் அதை எடுங்க இது பாருங்களேன் டிஷ்யூ சில்க் காட்டனாக அழகாக இருக்குது ஆக்சுவலி எல்லாமே விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்தோன்னே இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஷ்யூ சில்க் காட்டனாக நல்லா இருக்கு இது சரிதா டிஷ்யூ ஆனால் நான் பட்ஜெட் கொஞ்சம் தீட்டெலாம் பார்த்தேன் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது இவரும் அதான் ஹாப்பியாக இருக்கிறாரு ஐயோ கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஹாப்பி இருந்தாலும் ஓகே கம்மியாக இருக்குங்கிறத விட நல்லாவும் இருக்கு நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது கலெக்ஷன்ஸும் இருக்குது அப்படி இங்க நல்லா இருக்கு மைக்ரோ பூனம் சாரி
எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 500 ரூபாய்க்கு மேலே 500 ரூபாய்க்கு மேலே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சாரீ பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம். இப்போ ட்ரெண்ட் தான் ப்ளௌஸ் சாரீஸ். ஓ இதுல வந்து ரெண்டு ப்ளௌஸ் வரும். ஓ ப்ளௌஸ் அப்படியே டபுள் ப்ளௌஸ் வந்துருக்கு. எனக்கு இந்த பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாட்டன் சில்க். சாட்டன் சில்க். சாட்டன். நல்லா இருக்குல. அவர் கிட்ட கேட்டேன் டிஜிட்டல் பிரிண்ட் எங்க ஃபேஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வருமானு வராதுன்னு தெரியு. நல்லா நாலு கலர்ஸ் இருக்கு. ஃபோர் கலர்ஸ். நாலு கலர்ஸ் இருக்கா. இதெல்லாம் கிஃப்ட் சாரியாங்க 800 ல இருந்து ஸ்டார்டிங்கா. சோ கிஃப்ட் வேணா ஆமா எடுத்து குடுக்கலாமா. சோ நிறைய சாரீஸ் இருக்கு. அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுது. அதுவும் பிரைஸும் எவ்வளவு கம்மி கம்மியா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. சோ இங்க சப்பல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபுல் ஃபுல் சப்பல்ஸ். சப்பல்ஸ் எதை பாக்கறீங்களா பாருங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. ஆனா எனக்கு எந்த சப்பலும் பத்த மாட்டுது. கால் குண்டாயிடுச்சு வேற. சோ நம்ம எங்க ஆக்சஸரீஸ் எங்க இருக்கு? எந்த ஃப்ளோர்? கிரவுண்ட் ஃப்ளோரா? ஹெட்செட் அந்த மாதிரியா? ஹெட்செட். இவர் ஆக்சஸரீஸ்னா என்ன? ஹெட்போனு? ஏய் எலக்ட்ரானிக் ஆக்சஸரீஸ் சொல்லல, கேர்ள்ஸ்க்கு ஆக்சஸரீஸ் சொன்னேன். இந்த நெக்லஸ், இந்த கமல், இந்த வளையல், இதெல்லாம் வெளியுமாந்துட்டு சரி அப்படியே எஸ்கேப் ஆகுறீங்க. ஏன்னா இதெல்லாம் நான் லேட் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப இதுல தான் லேட் பண்ணுவேன். நானும் அப்படியே போயிட்டு வரேன். நினைக்கிறேன் வருது. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது காட்டுங்க. அது 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 சிம்பிளா இருக்கு. நல்லா இருக்கே, அழகா இருக்கே இந்த ரிங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அந்த புடவைக்கு இது மட்டுமே போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். இங்க வந்து மேக்கப் ஐட்டம், இது மாதிரி ஜுவல்ஸ், அப்புறம் என்னென்ன இருக்கு? வளையல் இருக்கு, மேக்கப் செட் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு இந்த வளையல். கோல்டு மாதிரியே இருக்கு வளையல் எல்லாம். சூப்பர். ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், ஆகாது. ஸோ இது வந்து கலர் வந்து ஃபேட் ஆகாதுன்றாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு இருக்குமா? அப்படியே நல்லாயிருக்கு. எல்லா இதுவும் நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டேன்ல, அதை மட்டும் பேக் பண்ணிடுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது நல்லா பேக் பண்ணிடுங்க. கம்மலும் நல்லாயிருக்கு, க்யூட்டாக இருக்குது. செட்டெல்லாம் எங்கள் மாமியார் மாமியார் வந்து செட்டெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வாங்கலை. இந்தம்மா வந்து என் செட்டை நம்பி இருக்குது, அதனால அதுக்கும் வாங்கலை. எடுத்துப்பா, அவளே எடுத்துப்பா. அது வந்து எடுத்துன்னு சொல்லலாம், நான் திருட்டுன்னு சொல்லுவேன். ஸோ எல்லாம் இங்கே பேஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஃபைனலாக தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாங்கலான் இருப்பேன். என்ன சொல்கிறேன்? ஆ இருக்கியா, வாங்கலான்னு? சரி வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஜென்ஸ் செக்ஷன் எங்கே? ஃபோர்த்து ஃபிஃப்த்து. நல்லா இருக்குது. பேங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறது ஆர்வம். ஏன்னா வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிறந்ததுக்கு அப்புறம் வந்து போட்டு பார்க்குறதுக்கு. நீ இப்போவே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து மென்ஸ்க்கு என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் ஃப்ளோர் போகலாம் வாங்க. ஸோ ஃபைனலி வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நிறைய டால்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப அழகழகாக இருக்குது. இந்த பொம்மெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஏய் என்ன என் ஹஸ்பண்ட் இப்படியே அங்கே இருக்காரு. ஐயோ இவை கலாய்க்கிறதே வேலை. இங்கே பார்த்தீங்கன்னா க்யூட் க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேர்ள்ஸ்க்கு, பிங்க் கலர் கேர்ள் பேபிக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் நாங்கள். டால்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குது. 300 இருக்குது. ஸோ பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிட்ஸ் செக்ஷனில் தான் அவளுக்கு கரெக்டாக இருக்கணும். மேக்ஸிமம் எங்கள் அக்காவுக்கு வந்து நான் கிட் செக்ஷனில் தான் எடுப்பேன். ஸோ இங்கே செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஏ ஷைலு, தோருக்கு ஷைலு, நீ ஆசைப்பட்ட பொம்மை அழகாக இருக்கே. அவரா? அவர் எப்பொழுதும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கே தெரியும், பிஸி மேன், ஃபோன் 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 தான். ஸோ அவருக்கு ஒர்க் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஷாப்புக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா நிறைய புது புது டிசைன்ஸ் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது, ரொம்ப குவாலிட்டியும் சூப்பராக இருக்கிறதுனால நான் வந்து சரி ஓகே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம்,
குழந்தை பிறந்தா அடுத்தது வந்து பையனா போனான்னு தெரில. சரி எதுக்கும் வந்து இப்போவே பார்த்து வச்சுட்டு அந்த ட்ரெஸ் அப்போ பார்த்துமே அப்படின்னு ஞாபகம் இருக்குல்ல, அதனால இங்கே வந்தேன். பார்த்தா இங்கே டால் எல்லாம் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் வந்து நிறைய வாங்க வேண்டியதாக இருக்கும் போல், டால்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவள் அவள் வேலையை பார்த்துட்ருக்கா பாருங்க, குழந்தைங்களுக்கு எடுக்கிற செக்ஷனில் அவளுக்கு எடுத்துட்ருக்கான். 12 வயசு குழந்தை ட்ரெஸ் அவளுக்கு பத்துது பாருங்க, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இது குழந்தைங்க ட்ரெஸ் தான். இதுக்கு இது கோட்டும் இருக்கா மேலே, இப்படி போட்டு இந்த கோட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, இங்கே குவாலிட்டி நல்லா இருக்குது. ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை பாருங்கள், இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப 700 அது மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. 900 நல்லா இருக்குல்ல. ஸோ ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 600 அதுலேருந்து 1000 அந்த மாதிரி. இங்கே செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே வந்து கேர்ள்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரி டியூனிக் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, குட்டி குட்டி குழந்தைங்கள். ஸோ ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம், கேர்ள் பேபிக்கு எப்படி ட்ரெஸ் வாங்கலாம், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் அண்ட் புதுசாக இந்த தீபாவளிக்கு வர கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இங்கே ஷூஸ் எல்லாம் இருக்குது, செப்பல்ஸ் அண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் திங்ஸ், குழந்தைங்களுக்கான செப்பல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு பேக்டாக குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம இப்போ வந்து 3rd floor போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாய் பேபிக்கு வந்து தேவையான எல்லாமே இருக்குது, பேட்டு பாலு எல்லா விஷயங்களும் இருக்குது. எங்கடா ரெண்டு பேரையும் காணோன்னு சொல்லாதீங்க, அவங்க ஒருவர் கோச்சிட்டு போயிட்டாரு, ஒருவர் இரு வெளில போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா நான் எக்ஸைட்மெண்ட்டாக இதெல்லாம் பார்ப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன இருக்குது இந்த ஷாப்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பார்த்துட்டு இருந்தேன். வருவாங்க, அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம மட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட் அண்ட் இது மாதிரி டாலெல்லாம் இருக்குது நிறைய. அண்ட் ரொம்ப அழகாக இருக்கு, வா க்யூட்டான கோட் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக சின்னதாக இருக்குது, சின்ன கோட் ஒன்று, எல்லா கலர்ஸும் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், டாய்ஸ் எல்லாம் இருக்குது, காரு அதே மாதிரி ஜீப்பு, இந்த பசங்கள்லாம் ரகடாக விளையாடுவாங்களே அது மாதிரி பேட்டு. ஸோ இங்கே சூப்பர் சூப்பராக இருக்குது. பார்ன் பேபிக்கான திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதுப்பா, க்யூட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கு வாங்க, பட் இப்போ வாங்க முடியாது. இன்னும் வேறு வேறு என்னென்ன இருக்குது, இதெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து போட்டு பார்த்து அழகு பார்ப்பேன், இங்கே வந்து ஷாப் பண்ணுவேன். ஸோ இங்கே ஏன்னா எல்லாமே அழகாக இருக்குது, பிங்க் கலரில் இதெல்லாம் தொட்டிலா பெட்டு ரொம்ப அழகாக இருக்கே, க்யூட்டாக இருக்குது அந்த பெட்டெல்லாம் பாருங்கள். இந்த பெட்டு சூப்பராக இருக்குது, அந்த ப்ளூ கலர் பெட்டு. அடுத்தது என்னென்னா, ஃபைனலாக என் ஹஸ்பண்டு, அவரை கூட்டிகிட்டு போகணும். அவரையே நான் தேடிட்டுருக்கேன், காணோம், ஃபோனையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு, எங்கே இருக்காருன்னே தெரிலையே, ஷைலுமே காணோம். சரி அலசி தேடி அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம், அவளையும் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 4th floor போய் நம்ம சர்ப்ரைஸாக எடுக்கலாம். ஃபைனலி 4th floor வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஜென் செக்ஷன். என் ஹஸ்பண்டையும் என் அக்காவையும் காணும், நானும் ஃபோனும் கையில் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அதனால எங்கே இருக்காங்க தெரில, ஆனால் நம்ம சர்ப்ரைஸாக அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வராதும் ஒரு வகையில் நல்லது தான், ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்குது, கலெக்ஷன்ஸு நல்லா இருக்குது. ஏ இங்க என்ன பண்றீங்க நீ, இங்க நீ என்ன இங்க பண்ற, நாங்க தான் இந்த கேள்வி கேக்கணும். ஃபைனலா என்ன எஸ்கேப் ஆக்க விட்டுட்டு நீ பாருன்னு இவங்க வந்து பார்த்துட்டாங்க. நான் எஸ்கேப் ஆகல, நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான போனேன். நீ பாரு, இவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ச்சே, அப்பாக்கு எடுக்கணும் ஃபர்ஸ்ட், எங்க அப்பா இவங்க அப்பா இவருக்கு 3 பேருக்கு எடுக்கணும். ஓ இங்க எடுக்கலாம். இப்ப நான் வந்து 3rd, 2nd floor, 3rd floor போய் பார்த்துட்டு வந்தேன் கிட்ஸுக்கு, ஃபீமேல் மேல் குழந்தைங்களுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது. இந்த 5 ஷர்ட்டு எல்லாமே நல்லா இருக்குல்ல ஃபேமிலி. அப்போ எனக்கு எது ஃபேமிலி ஒரு 5 சட்டை? ஆமாம்ல, எங்கள் அப்பாவுக்கு எடுத்துட்டோம் ஒன்று வரது. ஏ அழா, ஏ அவள் எடுத்த எல்லாமே அழகாக இருக்குது பாரு. இதெல்லாம் நல்லா இருக்கும். 5 ஷர்ட்டு, இதுக்கு மேலே என்ன வேணும், இவ்வளோ 5 ஷர்ட் 1000 ரூபாய் தீபாவளிக்கு ஒரு வேட்டை தான். ஸோ இந்த 5 வந்து எங்கள் அப்பாவுக்கு, நம்ம வந்து தீபாவளிக்கு எடுக்கிறதுனால கோட் சூட் வந்து போட்டு பார்த்து எடுக்க போகிறோம். இன்னும் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு, இங்கே வாங்க கோட் போட்டு பாருங்கள், போட்டு இவரோட கலருக்கு எடுங்கப்பா. கேஷுவல் கேஷுவலா நாங்கள் தீபாவளி வந்து கோட் போட்டும் நாங்கள் வந்து கொண்டாடுவோம். ரெட்டா என்ன சார், எப்படி அடிக்கிற வெயிலில் கோட் சூட் போட்டு? ஆமாம்,
வாவ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வெரி நைஸ். என்ன இருந்தாலும் தீபாவளிக்கு வந்து இல்ல தீபாவளிக்கு இல்ல நீங்க தீபாவளிக்கு தான் நினைச்சிருப்பீங்க. இல்ல அவரு வந்து சும்மா வந்து ஒரு கோட் எடுக்கலாம் கம்மியா இருக்கு 1000 ரூபாயா இருக்கு அப்படின்னு சொல்லி 1000 ரூபாயா இருக்குனால கண்டிப்பா எடுத்துதான். கொடைக்கானல் போகும்போது அடுத்த ஊட்டி போகும்போது எங்க போகும்போது ஏன் கூட தான் போடுவாரு வருவாரு. ஸோ அதனால வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். 1000 ரூபீஸ்னால நாங்கள் கோட்டை வந்து அள்ளி குவிக்கிறோம். அடுத்தது வந்து தீபாவளிக்கான ட்ரெஸ் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாரும் கோட் போட்டு சுத்துவாங்க. ஆமாம் அது என்ன உண்மைதான். சென்னைக்குள்ள உண்மையுமே ஆமாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கான ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் வாங்க. ஸோ இங்கே ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க. கோட் மட்டும் இல்லைங்க நிறைய ஷர்ட்ஸும் ஆஃபர் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ ஜீன்ஸ் டைப்பில் வந்து இவர் எடுக்கிறேன். இந்த மாதிரி கலர் தான் இல்லவே இல்லை. இந்த மாதிரி கலர் அவர்கிட்ட இல்லையா? ஆனால் நம்பாதீங்க நிறைய இருக்காரு. ஃபுல்லாக தெரியும், திறந்து பார்த்தா எவ்வளோ காமிங்களா பார்த்தீங்களா. லேடிஸ்க்கு தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக எடுக்க வேண்டியது, ஜென்ஸ்க்கெல்லாம் தேவையில்லை. அதாவது கோட் கூட பாருங்க 1000 ரூபாய். எங்களுக்கு வந்து காஸ்ட்லின்னு சொல்ல மாட்டோம், அதில் ஒர்த் இருக்கு, பட்டு இருக்கு, பேண்ட்டுக்கே மேட்ச் ஆகும். எடுத்துக்கலாம் ஆ எடுத்துக்கலாம். இது ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி கலரில் போடுவாங்களே, அது மாதிரி கலரில் இருக்குது பாருங்க, ஒரே கலரில். ஆமாம் ஆமாம். என்னென்ன சைஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே இது ரொம்ப அழகாக இருக்கு, இங்கே பாருங்க 42 சைஸ். இது ஓகே, ஒரு ட்ரெஸ் 1000 1000 அஞ்சு எடுத்துருக்கோம். ம், ஸோ இப்படி தான் மாற்றி மாற்றி எடுக்கணும், ஆஃபர்ஸ்லேயும் எடுக்கணும். ஸோ மேலே போயிட்டு நம்ம வந்து வேஷ்டி சட்டை, இவருக்கு வந்து குர்த்தா அண்டு ஷர்ட் செட் ஆச்சு. இந்த ப்ராண்டில் 3 பீஸ் வந்து 1000 ரூபீஸ். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. நைஸ் இல்லை, நல்லா இருக்கு. ஸோ இந்த 3 வந்து 1000 ரூபாய். ஓகே. ஸோ ஃபைனலி நம்ம வந்து சூப்பராக வேஷ்டி சட்டை ஷர்வானி, இந்த பையன்கிட்ட பலூனை பிடிங்கிட்ட ராஜுமா போய் மாட்டி விட்டு வந்திருக்காங்க. ஸோ வேஷ்டி சட்டை எல்லாம் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து 5th ஃப்ளோரு. இது ரெடிமேடும் இருக்கா இங்கே? ரெடிமேட் அண்ட் கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதும் இருக்குது இங்கே ஃபுல்லாக. ரெடிமேட் மெட்டீரியல் வந்து 500, 300, 200க்கெல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே பெட்ஷீட்ஸு, அதாவது நம்ம கிளாத் வாங்கி நம்ம ட்ரெஸ்ஸு உடம்புக்கு ஏற்ற மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பேண்ட்டும் அதே மாதிரி இருக்குது, ரெடிமேட் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து 5th ஃப்ளோரில் இருக்குது. அது வந்து 5, இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் கோட்லாம் நம்ம ரெயின் கோட்டும் பார்க்கலாம், ரெயின் கோட்டும் வந்து எடுத்துக்கலாம். குளிரும் அடிக்குது கொஞ்சம், சென்னையே டிஃப்ரெண்ட்டாக மாறுது. பேசி வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோவில் வந்து என்னோடய ட்ரெஸ் கலரில் வந்து எடுக்க சொன்னேன். ஸோ அதனால் நான் வந்து பிங்க் கலரில் தான் எனக்கு. ராஜுமா இதை போட்டு பட்டா சொல்லிக்கலாம் ராஜுமா, நல்லா இருக்கு. அதான் ஷர்வானி போட்டு போட்டு வெடிக்கிறோம் நம்ம பட்டாசு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இது நானும் போட்டு வெடிப்பேன். நம்மள டிஃப்ரெண்டா எல்லாரும் பார்க்கணும். இது நல்லா இருக்கு. ஆ வந்துருச்சு. ஸோ என்னோட புடவையோட முந்தனை அந்த அந்த பார்டர் கலர் வந்து பிங்க்கு. ஸோ அதில் வந்து அவருக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோ நான் எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதை பேக் பண்ணுங்க. இது 40 ½ ஹேண்டு. ஓகே, இது சூப்பராக இருக்கு. சரி, இது வந்து பயங்கரமாக இருக்கு, நல்லா இருக்கு. அதான் பார்த்தேன். இது வந்து அங்கிளுக்கு எடுத்துட்டோம், இவங்க அப்பாவுக்கு. இதை பேக் பண்ணுங்க, இது நல்லா இருக்கு. இதை எடுத்துக்கோங்க. ஜென்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்களா, டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம். இதை பேக் பண்ணுங்க. அப்புறம் ப்ளூ கலர் ஒன்று இதிலே எடுங்க. ஆமாம், 40 40. எங்கள் அப்பா சைஸ்ங்க 42 தான். 42 தான். ஓ, இந்த ப்ளூ எடுத்து நல்லா இருக்கு. இந்த ப்ளூ வந்து எங்கள் அப்பாவுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ டக்கு டக்குன்னு எடுத்தாச்சு. 2000ஆ ஷர்வானி? 2000ஆ? கம்மியாக இருக்குப்பா எல்லாமே. இது பேர் ராயலாக நீட்டாக இருக்கு இருக்கு. சரி ஓகே, அப்போ இதே இதே எடுத்துக்கலாம், இதே தந்துருங்க. ஓகே. ஸோ வந்து நாங்கள் போடுவோம், கம்மியாக இருந்தா என் ஹஸ்பண்டுக்கு வந்து வேட்டி சட்டை ஷர்வானி கோட்டு இது எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாமே ரொம்ப டி ஷர்ட்ஸும் வேணுமா? அதையும் எடுத்துக்கோங்க. ஏதோ ஆஃபர் சொன்னாங்க. 3 டி ஷர்ட் ஏதோ எவ்வளோங்க? 3 டி ஷர்ட் 500 ரூபீஸ். ஆமாம், பரவாயில்லையே.
சும்மா அத வீட்டு டீ-ஷர்ட் எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, சோ அதனால வந்து எல்லாம் நல்லா இருக்கு. இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், பில் போட போறோம். பில் போட்டுட்டு வீட்டுக்கு போய் இந்த டிரஸ் எல்லாம் போட்டு அழகு பார்க்க போறேன். சோ பில் போடலாம் வாங்க. வந்துகிட்டே இருக்கட்டும். ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் வந்து வேலவன் ஸ்டோரில் தள்ளுபடியில் நிறைய அள்ளிட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபர்லே நிறைய ட்ரெஸ் வாங்கினோம்ல. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கே வந்து நாங்கள் வேலவன் ஸ்டோரில் எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லை, இங்கே சாரீஸ் எல்லாம் வந்து மூணு சாரீ ஆஃபர், 500 ருபீஸ்க்கு வந்து ஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, ஜீன்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ வீட்டுக்கு உபயோகப்படுற பொருட்கள், பர்ஃப்யூம்லேருந்து நல்ல டெக்கரேஷன் ஐட்டம், கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஸோ மென்ஸுக்கு, உமன்ஸுக்கு, கிட்ஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து A to Z இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் பர்ச்சேஸ் தீபாவளி பர்ச்சேஸ் வந்து வேலுமன் ஸ்டோரில் வந்து இருக்குது. இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது நிறைய காட்டுறோம் நாங்கள். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலுமன் ஸ்டோருக்கு வாங்க, உங்கள் தீபாவளியை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள்.